சீனாவில் கண்டறியப்பட்டு இப்போது சகல ஜீவராசிகளையும் மிரட்டி வரும் வைரஸ் கொரோனா. இந்த கொரோனா என்ற மூன்றெழுத்து வைரஸிடமிருந்து தப்பிக்கும் நோக்கில் 3 மாதங்களுக்கும் மேலாக பெரும்பாலான மக்கள் வீடுகளில் முடங்கியுள்ளனர். இந்த கொடூர கொரோனா உருவான சீன நாட்டை விட அமெரிக்கா, பிரேசில், இந்தியா உள்ளிட்ட நாடுகளில்தான் பெரும் பாதிப்பு மற்றும் உயிர் சேதத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. நம் இந்தியாவில் இதுவரை கொரோனா பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 5 லட்சத்துக்கும் மேல் அதிகரித்து கொண்டே போகிறது. கொரோனாவால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கையும் 15,000த்திற்கும் மேல் போய்கொண்டே இருக்கிறது. இதையெல்லாம் தாண்டி அன்றாடம் மாலையில் தமிழகத்தில் கொரோனா தொற்றாளிகள் மற்றும் அந்நோயால் மரணமடைந்தவர்களின் எண்ணிக்கையும் கூட வீதியை கிளப்பத்தான் செய்கிறது. அதே சமயம் இந்த வைரஸால் பாதிக்கப்பட்டோர் உரிய சிகிச்சை பெற்று தினமும் குறைந்தது 2,000 பேர் வீடு திரும்புவதாக வரும் செய்தி பலருக்கு கொஞ்சம் தெம்பை கொடுத்து வந்த சூழலில் இன்று மதியம் வந்த ஒரு செய்தி பல தரப்பிலும் அதிர்வலைகளை ஏற்படுத்திவிட்டது. அதாவது நெல்லைக்கே புகழ் சேர்த்து வந்தவர்களில் ஒன்றான இருட்டுக்கடை தெரியுமில்லையா, அந்த அகில உலக புகழ்பெற்ற அல்வா கடை உரிமையாளர் ஹரிசிங் தற்கொலை செய்து கொண்டார் என்ற செய்தியும், அதுவும் அந்த கடை ஓனர் ஹரிசிங்குக்கு கொரோனா தொற்று உறுதியானதால் அதை எதிர்கொள்ள தைரியமில்லாத நிலையில் மருத்துவமனையில் தூக்கு போட்டு மாண்டு போனார் என்ற செய்தி கேட்டு திடுக்கிடாதோர் குறைவுதான். காரணம், மிக பெரிய தாம்பாளத்தில் சூடு குறையாத அல்வாவை கிலோ கணக்கில் அள்ளி அள்ளி அதை மிகச் சரியான அளவில் கத்தியால் வெட்டி பார்சலுக்காக அதை தூக்கி போடும் அண்ணாச்சி ஹரிசிங் ஸ்டைலை கண்ணார கண்டு புன்னகை பூத்த உதடுகள் ஏராளம் ஏராளம். வாயில் மட்டுமின்றி முகம் நிரம்ப மலர்ச்சியோடு பேச எல்லோருக்கும் வாய்க்காது. அப்படி ஓர் உள்ளார்ந்த உபச்சார முகம் ஒன்று இருந்தது இருட்டுக்கடை முதலாளிக்கு. அநேகமாக இந்த ஹரிசிங் பெரும்பாலும் எதிராளிகளை பேசவிட்டு அதை உன்னிப்பாக கவனிக்கும் வழக்கமுடையவர். அத்துடன் பேச்சை விட உதட்டில் சிரிப்பை நிரந்தரமாக தக்க வைத்திருந்ததால் ராஜஸ்தானை சேர்ந்த இவர் திருநெல்வேலிக்காரர்களின் குடும்பத்தில் ஒருவராகி போன வரலாற்றை படைத்தவர். இந்த ஹரிசிங்கின் இருட்டுக்கடை குறித்தும் திருநெல்வேலி அல்வா குறித்தும் அவரே சொன்ன தகவல்களை இப்போது பார்க்கலாம். அதாவது திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள சொக்கம்பட்டி ஜமீன்தார் புனித யாத்திரையாக வட இந்திய புண்ணிய ஸ்தலங்களுக்கு போயிருக்கிறார். அங்கு தயாரிக்கப்பட்ட அல்வாவை வாங்கி சாப்பிட்டிருக்கிறார். அந்த சுவையில் மயங்கிய அவர் அந்த அல்வா தயாரித்தவரையே திருநெல்வேலிக்கு அழைத்து வந்திருக்கிறார். அவர் மூலம் திருநெல்வேலியில் அல்வா தயாரிப்பு துவங்கி இன்று அல்வா என்றாலே திருநெல்வேலி என்றாகிவிட்டது என்று சிலர் சொல்கிறார்கள். வட இந்தியாவிலிருந்து வணிகத்திற்காக தமிழகத்தின் தென்பகுதிக்கு வந்த எங்கள் குடும்பத்தினர் திருநெல்வேலியில் அல்வாவை தயாரித்திருக்கிறார்கள். தாமிரபரணி தண்ணீரின் சேர்க்கையால் அந்த அல்வா அவர்களின் ஊரில் செய்த அல்வாவை விட மிகவும் ருசியாக இருந்திருக்கிறது. இந்த சுவையான தின்பண்டத்தை இந்த ஊரிலேயே தயாரித்து விற்பனை செய்தால் என்னவென்று அல்வா கடையை துவங்கியிருக்கிறார்கள். அன்றிலிருந்து அல்வா திருநெல்வேலியில் ஒன்றாகிவிட்டது என்று ஹரிசிங் தன்னுடைய கடை பற்றி தன் நண்பர்களிடம் தெரிவித்திருக்கிறார். எது எப்படியோ இன்று திருநெல்வேலி என்றாலே நாக்கில் எச்சில் ஊற வைக்கும் அல்வா ஞாபகத்திற்கு வந்துவிடுகிறது. இந்த ஊர் அல்வாவிற்கு இருக்கும் சுவையே தனிதான். திருநெல்வேலி முழுக்க அல்வா கடைகளின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது. இருந்தாலும் திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவிலின் எதிரே இருக்கக்கூடிய இருட்டுக்கடை அல்வாவிற்குத்தான் முதலிடம் என்று ஒட்டுமொத்த திருநெல்வேலிக்காரர்களும் கூறுகின்றனர். அல்வாவில் பல்வேறு வகைகள் உள்ளன. அதில் கேரட் அல்வா, பாதாம் அல்வா, கேசரி அல்வா, பட்டல்ல அப்பம், பைனாப்பிள் அல்வா, பால் அல்வா, பீட்ரூட் அல்வா, தர்பூசணி அல்வா, ஆப்பிள் அல்வா, சோளம் அல்வா, பப்பாளி அல்வா, மாம்பழ அல்வா, ரவை அல்வா, பூசணி அல்வா, சேமியா அல்வா மற்றும் பலவிதமான அல்வா வகைகள் உள்ளன. அல்வா பெரும்பாலும் கோதுமை மற்றும் சர்க்கரையால் செய்யப்படும் ஒரு வகையான இனிப்பு பொருள். இந்த அல்வா தமிழ்நாட்டில் இந்திய அளவில் மட்டும் பிரபலம் இல்லை. அல்வா கிழக்கிந்திய நாடுகள், வடக்கு ஆசியா, மத்திய, தெற்கு மற்றும் மேற்கு ஆசியா, ஆப்பிரிக்க நாடுகள், ஐரோப்பிய நாடுகள் மற்றும் மாலத்திய அரேபிய நாடுகளிலும் இந்த அல்வா பிரபலம்தான். இந்தியாவில் கேரள மாநிலத்தில் அல்வாவை அலுவா என்று அழைப்பர். இந்த அல்வா கேரள மாநிலத்தில் உள்ள கோழிக்கோட்டில் பிரபலம். இந்த கோழிக்கோடு அரபிக் கடலோடு இணைந்திருப்பதால் இதனை அரேபிய நாடுகளில் கோழிக்கோடன் அல்வா என்று அழைப்பர். கர்நாடக மாநிலத்தில் பிராமின் திருமணத்தில் அல்வா பாரம்பரிய இனிப்பு வகைகளில் முக்கிய இடத்தை பெற்றுள்ளது. இந்த அல்வாவின் பெயர் காஷி அல்வா. இத்தகைய அல்வாவை தயாரிக்க
குறைந்தது 3 மணி நேரமாவது ஆகும். தமிழ்நாட்டில் அல்வா என்றாலே அது திருநெல்வேலி அல்வா, அதிலும் ராக்கடை அல்வாதான். அந்த வகையில் திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவில் கீழ ரத வீதியில் புகழ்பெற்ற அல்வா கடை, இருட்டுக்கடை 100 ஆண்டுகளை கடந்து செயல்பட்டு வருகிறது. இந்த ஒற்றை கடைக்கு வேறெங்கும் கிளைகள் இல்லாத நிலையில் கூட தமிழகம் மட்டுமின்றி நாட்டின் பல்வேறு பகுதி மக்களிடையேயும் இருட்டுக்கடை அல்வா பிரசித்தி பெற்ற ஒன்றாக இருக்கிறது. இப்படி இருட்டுக்கடை அல்வா என்ற மந்திர சொல்லின் வளர்ச்சி குறித்து ஹரிசிங் தனக்கு தெரிந்தவர்களிடம் பலமுறை மனம் விட்டு பேசியிருக்கிறார். என் தாத்தா மற்றும் அவரோட அப்பா எல்லாம் பகலில் வேறு வேலை செய்துவிட்டு எக்ஸ்ட்ரா டயத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது என்று ஆரம்பிச்சதுதான் இந்த அல்வா கடை வியாபாரம். ஆரம்பத்துல ராஜஸ்தான் இனிப்பு வகைகள் செய்வதில் என் தாத்தா பாட்டிலாம் வல்லவர்கள். அந்த வகையில கொஞ்சம் ராஜஸ்தான் வகை இனிப்புகள் தயாரித்து விற்பனை செய்து வந்தாங்க. அப்படி ராஜஸ்தான் இனிப்பு வகையில ஒன்றான அல்வாவையும் தயாரித்து என் தாத்தா தள்ளுவண்டியில தெரு தெருவா சென்று விற்று வந்தார். வழக்கமான இனிப்பையே சுவைத்து வந்த திருநெல்வேலி மக்களுக்கு இந்த புதுவகை இனிப்பான அல்வா ரொம்பவே பிடிச்சு போச்சு. இதனால இந்த அல்வாவுக்கு தனி மவுசு ஏற்பட்டது. இதனால் இந்த அல்வா வியாபாரத்தை கடையில் போட்டு விற்றார்கள். அப்போதெல்லாம் கரண்ட் கிடையாது அப்படிங்கறதுனால காடா வழக்கில் முன்னரே சொன்னது போல தள்ளுவண்டி வியாபாரம் முடிஞ்ச பின்னர் நடத்தி வந்த இருட்டு கடை தனி முத்திரை பதித்தது. இதனால் அங்கு அல்வா விற்பனை நாளுக்கு நாள் அமோகமானது. அல்வா என்றாலே இருட்டு கடைதான் என்ற நிலை மக்கள் மனசுல ஏற்பட்டுச்சு. இதனால நெல்லையின் பல இடங்கள்ல இருட்டு கடை என்ற பெயரில் ஏகப்பட்ட திருட்டு கடைகள் முளைத்தன. திருநெல்வேலி பேருந்து மற்றும் ரயில்வே நிலையங்கள்ல ஏகப்பட்ட பேர் இருட்டு கடை அல்வா என்ற பெயர்ல பிளாஸ்டிக் பைகள்ல தரம் குறைந்த அல்வாக்களை விற்று வந்தாங்க. இதை வாங்கின பல பேரும் பெரும் ஏமாற்றத்துக்கு உள்ளானாங்க. எங்க வியாபாரத்துக்கு கெட்ட பேர் வந்துச்சு. உடனே என் வீட்டின் சார்பில் நெல்லை முதலாவது விரைவு கோர்ட்டில் ஒரு வழக்கு தொடர்ந்தாங்க. அப்போ தாக்கல் செய்த மனுவில் இருட்டுக்கடை என்ற பெயரில் அவர் கடை நடத்துவதால் என் வியாபாரம் பாதிக்குது, எனவே இருட்டுக்கடை பெயருக்கு முன்போ பின்போ வேறு வார்த்தைகளை சேர்த்து அல்வா கடை நடத்தக்கூடாது என்று உத்தரவு பிறப்பிக்க வேண்டும். பை மற்றும் பேகுகளில் இந்த பெயரை யாரும் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அந்த வழக்கை விசாரித்த நீதிபதி பொன் பிரகாஷ் என்பவர் மனுதாரரின் கடையை பிரதிபலிக்கும்படியாக திருநெல்வேலி இருட்டுக்கடை அல்வா என்று அச்சடித்தோ விளம்பரமோ செய்யக்கூடாது, இருட்டுக்கடை என்ற வார்த்தையோடு முன்போ பின்போ வேறு வார்த்தைகள் சேர்த்து அந்த முகவரியில் அல்வா வியாபாரம் செய்யக்கூடாது என உத்தரவு கிடைச்சது. அப்படியெல்லாம் கிடைச்சாலும் வழக்கம் போல ஒரே ஒரு கடையில டெய்லி 5 மணி நேரம் வியாபாரம், அதுவும் எக்ஸ்ட்ரா லைட்டு கிடையாது, அல்லது வெளியாட்கள் யாரையும் வேலைக்கு வைக்கவும் மாட்டோம், ஒரு குடும்ப தொழிலாவே செஞ்சு வரோம் அப்படின்னு சொன்னாரு. இப்படி பல தகவல்களை அவ்வப்போது பகிர்ந்து வந்த இருட்டுக்கடை அல்வா ஹரிசிங்குக்கு சிறுநீரக தொற்று காரணமாக கடந்த 3 நாட்களுக்கு முன்பு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக போய் அட்மிட் ஆகியிருந்தார். நேத்திக்கு மருத்துவரின் அறிவுறுத்தலின்படி அவருக்கு கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதில் அவருக்கும் அவருடைய உறவினர் ஒருவருக்கு தொற்று இருப்பதும் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இதனையடுத்து அவர் திருநெல்வேலி பெருமாள்புரத்தில் இருக்கும் இன்னொரு தனியார் மருத்துவமனையின் தீவிர சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். இந்த 75 வயதில் தன்னை தாக்கிய கொரோனா தொற்று குறித்து ஆன்லைனில் பரவி வந்த சில பல வீடியோக்கள் கொடுத்த அச்சத்தில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டது தெரிய வந்திருக்கிறது. இதனால் இனி திருநெல்வேலி என்றாலே நினைவுக்கு வந்த அல்வா நினைவுகளை இந்த கொரோனா கசப்பாக்கி விட்டது என்பது மட்டும்தான் நிஜம்.